6th subdivision pathina root of 1 plus sin a divide by 1 minus sin a equal to secant a plus tan a irukku ipo nama idha enna pannalam lhs matta eduthukuren 1 plus sin a divide by 1 minus sin a idha vandu nama rationalize pandrom adhavadhu conjugate edukkrom solluvom illaya rationalize pandrom adhu eppadi pannuvom second term la iruka sin a vandu opposite sign la podanum potu numerator and multiply numerator and denominator la multiply pandren inge 1 minus sin a irukanal nama 1 plus sin a va numerator and denominator la multiply pandren அப்ப நியூமரேட்டர்ல பாருங்க 1 plus sin a 1 plus sin a இருக்கு அது 1 plus sin a தி ஹோல் ஸ்கொயர் ஆயிடும் டினாமினேட்டர்ல வந்து எப்படி இருக்குன்னா இது a + b a - minus b ஃபார்மட் அப்ப a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் ஃபார்மட் அதாவது 1 minus sin ஸ்கொயர் a வந்துரும் ரூட் குள்ள தான் இது மெயின்டெய்ன் ஆகுது இப்போ 1 minus sin ஸ்கொயர் நான் என்ன பண்ணிரலாம் cos ஸ்கொயர் a எழுதலாம் அப்போ இப்போ இங்க இங்கேயும் நியூமரேட்டர்ல ஸ்கொயர் இருக்கு டினாமினேட்டர்ல ஸ்கொயர் இருக்கு இத ரூட்ல இருந்து வெளிய வரப்போ என்ன ஆயிடும் √2 ஸ்கொயரும் போய்டும் அப்ப பேலன்ஸ் வந்து நியூமரேட்டர்ல 1 plus sin a இருக்கும் डिनामेटर कास ए इन इंडिजल स्प्लिट पड़ी एल्ड इन बै का सैन ए बै का वो वन बै का नम्बर सीकंड टीटान आईन बै का वो टन एन आीकंड ए प्लस टन ए नम्बर आरहचस सो प्रूव आयत सब डिविशन एय्त सब डिविशन पांग एलहचस् सैन टीटा माइनस टू सैन क्यूब टीटा डिवेड बै टू कास क्यूब टीटा माइनस कास टीटा इत नम साल पड़ी पापम இப்போ நான் என்ன பண்றேன் sin தீட்டா அப்படியே மெயின்டெய்ன் ஆகட்டும் 1 2 sin ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலா 1 cos ஸ்கொயர் தீட்டா அப்ளை பண்றேன் அதுக்கு அப்புறம் இந்த -2-வை உள்ள மல்டிப்ளை பண்றேன் அப்ப என்ன ஆயிடும் -2 2 cos ஸ்கொயர் தீட்டான்னு வரும் டினாமினேட்டர் அப்படியே தான் மெயின்டெய்ன் ஆகுது இப்போ நியூமரேட்டர்ல இன்னும் சால்வ் பண்றப்ப என்ன செய்யலாம் -2 1 ன்றப்போ -1 வந்துரும் அப்போ 2 cos ஸ்கொயர் தீட்டா -1 ன்னு போட்டேன் டினாமினேட்டர் அப்படியே தான் மெயின்டெய்ன் ஆகுது இப்போ 2 cos square theta minus 1 divide by 2 cos square theta minus 1 கட் ஆயிடும் அப்ப பேலன்ஸ் வந்து sin theta by cos theta ன்றிருக்கு sin by cos க்கு வந்து நம்ம tan theta ன்னு போடலாம் இப்போ அவங்க கேட்டிருந்த RHS வந்து நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு இப்போ 8th subdivision 8th subdivision பாத்தீங்கன்னா sin a cos k the whole square cos a sec k the whole square equal to 7 tan square a cot square a ன்றிருக்கு இப்ப நான் இதல LHS எடுத்துக்கறேன் LHS எடுத்ததனால இது a plus b the whole square ஃபார்முலாவை சாட்டிஸ்பை பண்ணுது செகண்ட் டம் a plus b the whole square ஃபார்முலாவை சாட்டிஸ்பை பண்ணுது இப்போ நான் இத எக்ஸ்பாண்ட் பண்றேன் a square b square plus 2ab இங்க a இருக்க இடத்துல sin இருக்கு b இருக்க இடத்துல cosec இருக்கு அப்ப sin square a plus cosec square a plus 2 into sin a cosec a ஃபர்ஸ்ட் தர நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டோம் இப்போ செகண்ட் டம் என்ன பண்ணலாம் cos square a plus sec square a plus 2 cos a sec a அப்படின எழுதிரலாம் இப்போ பாருங்க இப்போ நான் இத வந்து ரீஅரேஞ்ச் பண்றேன் ரீஅரேஞ்ச் எப்படி பண்ணா நமக்கு sin square a cos square a க்கு வந்து ஐடென்டிட்டி 1 ரீப்ளேஸ் பண்ணுன்ற ரீசன்காக நான் என்ன பண்றேன் sin ஐயும் cos ஐயும் கம்பைன் பண்ணி எழுதுறேன் sin square a plus cos square a அப்புறம் பேலன்ஸ் இருக்குது அப்படியே எழுதிரலாம் cosec square a plus 2 sin a cosec a plus sec square a plus 2 cos a secant a ன்னு எழுதியாச்சு இப்போ நான் என்ன பண்றேன்னா sin square a plus cos square a க்கு 1ன்றத நான் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிட்டேன் அதே மாதிரி cosec square a க்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு 1 plus cot square a ன்ற ஃபார்முலா அதை நான் இங்க ரீப்ளேஸ் பண்றேன் plus 2 into sin a cosec a க்கு பதிலா 1 sin a ன்னு ரீப்ளேஸ் பண்ணேன் ஏன்னா sinும் sinும் கட் ஆயிடும் அந்த ரீசன்காக சிமிலர் நம்ம sec square a க்கு வந்து 1 plus tan square a ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு அந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்றேன் ஏன்னா நமக்கு RHSல வந்து tan வேணும் இன் டம்ஸ் ஆஃப் tan க்கு கன்வர்ட் பண்றதுக்காக நான் secant ஃபார்முலாவை tan ஆ ஃபார்முலாவை கன்வர்ட் பண்றேன் அப்ப 1 plus tan square a வந்துரும் 2 cos a secant a வந்து 1 by cos a போடலாம் அப்ப cosம் cosம் கட் ஆயிடும் இப்போ எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் 1 plus 1 plus cot square a plus 2 plus 1 plus tan square a plus 2 இருக்கு இதுல நம்பர்ஸ் மட்டும் நம்ம அடிஷன் பண்ணா 1 plus 1 2 2 plus 2 4 6 7 7 வந்துருச்சு plus tan square a plus cot square a அப்படினு போட்டோம்னா இதான் நமக்கு RHS நான் இங்க யூஸ் பண்ண ஃபார்முலாவல இங்க ஹென்சன் போட்டு எழுதி இருக்கேன் நீங்களும் எக்ஸாம்ல வந்து அந்த மாதிரி எழுதுனீங்கனா பெட்டரா இருக்கும் இப்போ 9th சப் டிவிஷன் 9th சப் டிவிஷன் வந்து cosec a - sin a ck - cos a equal to 1 divide by tan a + cot a இருக்கு இதுல நான் LHS ஃபர்ஸ்ட் எடுத்துக்கறேன் cosec a வந்து நான் 1 sin a னு எழுதலாம் - sin a அப்படியே இருக்கட்டும் secant a வந்து 1 cos a னு எழுதலாம் - cos a அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் ஃபர்ஸ்ட் டம்க்கு LCM எடுக்கறேன் செகண்ட் டம்க்கு LCM எடுக்கறேன் ஃபர்ஸ்ட் டம்க்கு LCM எடுக்கறப்ப 1 sin square a divide by sin a வரும் செகண்ட் டம்க்கு எடுக்கறப்ப 1 cos square a divide by cos a வரும் ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான் 1 sin square a எப்படி வரும் cos square னு வந்துரும்
1 minus cos square a வந்து sin square வந்துரும் denominatorல ஒரு sin இருக்கு இங்க cos இருக்கு multiplication இருக்கனால डायरेक्टली இது நமக்கு சிம்பிளிஃபை பண்ணலாம் சோ இந்த பவரும் இதுவும் கட் ஆயிடும் இந்த பவரும் இதுவும் கட் ஆயிடும் அப்ப பேலன்ஸ் நியூமரேட்டர்ல மட்டும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா cos a sin a அது நம்ம என்ன பண்ணலாம் LHS னு வெச்சுக்கலாம் இன்னும் சிமிலரா RH பார்க்கலாம் சிம் RHS க்கு வந்து என்ன இருக்கு 1 divide by tan a cot a இப்ப tan a க்கும் cot a க்கும் நான் வேல்யூ ரிப்ளேஸ் பண்றேன் tan க்கு வந்து sin a by cos a cot க்கு வந்து cos a by sin a ரிப்ளேஸ் பண்றேன் இதுக்கு LCM எடுக்கறப்ப நமக்கு LCM வந்து cos a sin a வரும் இங்க cross multiply ஆயிடும் அப்ப sin square a plus cos square a வரும் sin square a plus cos square a க்கு நம்ம ஐடென்டி யூஸ் பண்ணலாம் 1 அப்ப 1 divide by cos a sin a வரும் डिनामेटर वन डिवेड बै का सैन ए न्यूमरेटर पड़पो का इंटू सैन एन वो इत वो आरहचस् इमुके एलहचसू आरहचसू सेम सो प्रूव आेन्त सब डिविशन टेन्त सब डिविशन वो वन प्लस टेन स्कोयर ए डिवेड बै वन प्लस काट स्कोयर एक्वल टू वन माइनस टेन ए डिवेड बै वन माइनस काट ए दि होल स्कोयर ईक्वल टू टेन स्कोयर ए ना LHS वन प्लस टेन स्कोयर ए डिवेड बै वन प्लस काट स्कोयर ए टेन के बदला सैन बै का सैन रीप्ले पड़े न्यूमरेटर अंड डिनामेटर LCM अब न्यूमरेटर का स्कोयर ए प्लस सैन स्कोयर ए डिवेड बै का स्कोयर ए वो डिनामेटर सैन स्कोयर ए प्लस का स्कोयर ए बै सैन स्कोयर ए वो का स्कोयर ए प्लस सैन स्कोयर ए बदला वन रीप्ले पड़ा वन डिवेड बै का स्कोयर ए वो ऐडेंटी डिनामेटर सैन स्कोयर ए प्लस का स्कोयर एडेंटी वो वन रीप्ले पड़ा वन बै सैन स्कोयर ए वो न्यूमरेटर वन बै का स्कोयर ए अब वन बै सैन स्कोयर ए रेसिप्रोकलना सैन स्कोयर ए बै वन सो सैन स्कोयर बै का स्कोयर वो नम्बर पाक टेन स्कोयर एलिदा इं वो मूर ना फर्स्ट वो टेम वो आरहचसो कंपेर पड़े सेकंड पार्ट वो ना आरहचसो कंपेर पड़पर सेकंड पार्ट वो वन माइनस टेन ए डिवाइड बै वन माइनस काट ए दि होल स्कोयर अब ना टेन एड्ल सैन बै का रीप्ले पड़ा काट का सैन रीप्ले पड़ा इन इतने एलसीएम न्यूमरेटर एलसीएम का मैन सैन ए डिवेड बै का वो डिनामेटर नम एलसीएम सैन ए माइनस का डिवेड बै सैन ए वो स्कोयर अब मेन्टेन आगो इो न्यूमरेटर अब डिनामेटर वो रेसिप्रोकल सैन ए बै सैन ए माइनस का दि होल स्कोयर आ इो इत सैन ए माइनस का मैन सैन ए सेम टमा वर्ण ना पड़े और माइनस कामन एड़े माइनस कामन एड़ो इतव सैन ए माइनस का सैन ए सैन ए माइनस का सैन ए माइनस का कटाच माइनस सैन ए बै का दि होल स्कोयर माइनस सैन ए बै का माइनस टेन ए वो स्कोयर पड़ेप माइनस स्कोयर पड़ेप प्लस आयो टेन स्कोयर पड़ेप टेन स्कोयर ए वो इो अच्छे सैटिस्फाई पड़ीच Thank you, friends. Thank you for watching. If the video, you guys, like, pannunga, comment, pannunga, subscribe, pannunga. Thank you.